ஹாய் எவ்ரிவன், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மித்ரன் காலையிலேயே சூப்பராக வந்து குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டான். பட்டு வேட்டி அந்த சட்டை போட்டு அவங்க சித்தப்பா வந்து தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ஸ்பெஷல் கார்த்திகை தீபத்துக்காக வந்து இந்த பட்டு வேஷ்டி சட்டைலாம் நாங்கள் வந்து போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரி கொஞ்சம் பட்டாசுலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா தீபாவளிக்கு வெடித்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவன் கொஞ்ச நேரம் அவனை வச்சு வெடித்து வேடிக்கை கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு அஞ்சாறு பட்டாசு மட்டும் சும்மா லைட்டாக வெடித்து பார்த்துட்ருந்தோம். அதுதான் இது. இப்போ பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு எல்லாேருக்கும் காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் ஞாபகமாக வந்து எடுத்தால் தான் கொஞ்சம் நமக்கும் வந்து ஃப்யூச்சரில் பார்த்தா வந்து ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாக விளக்கு ஏற்ற முடியல, ஏன்னா வந்துட்டு சின்ன பசங்க இருக்கிறதுனால வந்து அதிகமாக கையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம், அவனை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ விளக்கேற்றும் போது வந்துட்டு அவன் வந்து கையெல்லாம் வச்சுட்டு இருந்தான், அதனால் வந்துட்டு ஒரு நாலு விளக்கு மட்டும்தான் இந்த முறை ஏற்றி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஈவினிங் கொஞ்ச நேரம் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, போய் விளக்கு பிடிச்சி நோண்டிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ப்ளஸ் வந்து கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ மித்ரன் வந்து தாட்டா சொல்கிறான், நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு, நான் மித்ரன் அவங்க அப்பா மூணு பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுதான் போகிற வழி, பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் தான் போகணும். கோவில் பேர் வந்து சேனியம்மன் கோவில். பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் ஃபுல்லாக ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு, லைட்டாக தான் மழை தூரிட்டு இருந்துச்சு. பட் என்னை கார்த்திகை தீபம்ன்றதுனால எல்லா கடையுமே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு, பார்க்க வண்ணப்பட்ட மாதிரியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ரீச் ஆகிடுச்சு. இதுதான் அந்த கோவில். இது உள்ளே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாமே நல்லா பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நார்மல் டேஸ் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. பட் கொரோனான்றதுனால கொஞ்சம் வந்துட்டு கூட்டம் கம்மியாக எப்படின்னு தெரியல. பட் வந்து நிறைய பேர் முருகர் கோவிலுக்கு தான் போவாங்க. ஸோ இங்கேயும் முருகர் இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கோவில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம போனாலே நிறைய வந்துட்டு அந்த சிலைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இது வண்ணாரப்பேட்டையில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம சூப்பராக இருக்கும் இந்த கோவில் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா மித்ரன் வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி அவனையும் வந்துட்டு ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக வந்துட்டு நாங்கள் போன டைம் தான் வந்து பூஜையும் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நாங்கள் பூஜைலாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்தோம். நாங்கள் போன டைம் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து ஜோதியெல்லாம் ஏற்றி அவங்க வந்து பயங்கர சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எங்களுக்கும் போனதுக்கு வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு போனதுனால நாங்களும் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு. எந்த கோவிலில் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சின்னதாக இந்த மாதிரிலாம் பண்ணி நான் பார்த்துருக்கு பார்க்குறது. காஞ்சிபுரத்தில் நான் பார்த்தது வந்து நான் பயங்கர பெருசாக வந்துட்டு மாதிரிலாம் இது பண்ணி பட்டாசு மாதிரிலாம் அந்த மாதிரிலே கொளுத்தி இந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி கோவில் முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்க்குறது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்புறம் இதை வந்து எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாம் சுற்றி வந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.